வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தையே உலுக்கிய கோகுல்ராஜ் கொலை வழக்கில் எதிரிகள் தரப்பில் எடுக்கப்பட்ட டிஃபென்ஸ் என்ன, அதற்கு நீதிமன்றம் கூறியிருக்கிற விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு வீடியோவில் கோகுல்ராஜின் ஜாதி குறித்த விஷயங்களில் முரண்பாடு இருக்குது. ப்ராப்பர் படிவத்தில் கோகுல்ராஜினுடைய ஜாதி சான்றிதழை ப்ரொடியூஸ் பண்ணலை, ஸோ எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து பொருந்தாது என்று எதிரிகள் தரப்பில் வைக்கப்பட்ட வாதத்தையும் அதற்கு நீதிமன்றம் அளித்த விளக்கத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டாவது வீடியோவில் எதிரி தரப்பில் என்ன டிஃபென்ஸ் வச்சாங்க அப்படின்னா, கோகுல்ராஜ் வந்து சம்பவம் நடந்த பொழுது அவர் தாயாரோடு வசிக்கலை. ரெண்டாவது, அவர் ஏற்கனவே கல்லூரி படிப்பை முடித்து விட்டதுனால கல்லூரி பஸ்ஸில் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபென்ஸை வச்சுருந்தாங்க. இதில் என்ன கதை நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சுருக்கமாக பார்த்தோம்னா, கோகுல்ராஜ் 23/6/2015 தேதியில் காலையில் 6 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அதன் பிறகு கோகுல்ராஜினுடைய தாயார் வந்து ஒரு 10 மணிக்கு கோகுல்ராஜுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொண்டுறாங்க. அப்போ கோகுல்ராஜ் தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்திருப்பதாகவும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுவதாகவும் கூறியிருக்கிறாரு. திரும்பவும் அவங்க தாயார் வந்து சாயந்தரம் ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அதனால் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகன் கோகுல்ராஜோட செல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு அவருடைய இன்னொரு மகனான கலைச்செல்வன்ட்ட சொல்கிறாங்க. கலைச்செல்வன் வந்து அவருடைய நண்பர்கள்ட்ட விசாரிக்கிறாரு, எந்த தகவலும் கிடைக்கல. அதன் பிறகு இந்த கோகுல்ராஜினுடைய அம்மா சித்ராவினுடைய அக்கா மகனான கதிரேசனை தொடர்பு கொள்கிறாங்க. கதிரேசன் வந்து கோகுல்ராஜ் பஸ்ஸில் தான் வந்ததாகவும் அவர் திருச்செங்கோட்டிலுள்ள காளியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டதாகவும் சாந்தரா கல்லூரி பேருந்தில் வரலை அப்படின்னும் சொல்லிடுறாரு. அதன் பிறகு கோகுல்ராஜ் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் இல்லாததுனால திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ஃபோன் பண்ணும்போது கோகுல்ராஜுடைய அலைபேசி என்ன 100 நபர் எடுக்கிறாரு. அப்போ கோகுல்ராஜுடைய தாயார் வந்து என் மகன்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதன் பிறகு ஃபோன் கட் ஆயிடுது. இந்த விஷயந்தான் அரசு தரப்பில் சொல்லப்படுது. அப்போ எதிரிகள் தரப்பில் கோகுல்ராஜ் வந்து அவங்க அம்மாவோடையே வசிக்கலை, சம்பவம் நடத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா கூட வசிக்கலை, அவர் ஏற்கனவே கல்லூரியை முடிச்சிட்டாரு, ஸோ பஸ்ஸில் போய் கொண்டதுக்குண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசு தரப்பில் சொல்லப்பட்ட இந்த வாக்குமூலத்தையும் எதிரிகள் தரப்பில் சொல்லப்பட்ட டிஃபென்ஸையும் நீதிமன்றம் பரிசீலிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோகுல்ராஜ் வந்து சம்பவம் நடந்த காலத்தில் அவருடைய அம்மாவோட தான் வசிட்டு வந்திருக்காரு. கோகுல்ராஜினுடைய மாணவர் பதிவேடு, கல்லூரி சேர்க்கை பதிவேடு ஆகியவற்றில் அவருடைய தாயாரோடைய முகவரி தான் இருக்குது. அவர் வீட்டிலருந்து ஷார்ப்பாக 6 மணிக்கு தான் கிளம்பினார் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அண்ணன் கலைச்செல்வன் வந்து 6:30 வீட்டிலேருந்து கிளம்புறதா சொல்லியிருக்காரு. இதில் ஒரு சிறிய முரண்பாடு இருந்தாலும் கூட கதிரேசன் வந்து அவருடைய வாக்குமூலத்தில் சரியாக 6:50 கோகுல்ராஜ் கல்லூரி பேருந்தில் வந்ததாகவும் தானும் கூட இருந்ததாகவும் திருச்செங்கோடிலுள்ள அந்த மாரியம்மன் கோயில் காளியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டதாகவும் தெளிவாக சாட்சியம் சொல்லியிருக்கிறாரு. கோகுல்ராஜ் ஏற்கனவே கல்லூரி படிப்பை முடிச்சிருந்தாலும் கூட ஏற்கனவே 4 வருஷம் இவர் தொடர்ந்து அந்த கல்லூரி பேருந்தில் போயிட்டு வந்திருக்கிறதுனால அந்த டிரைவர் மற்றும் நடத்துனரோடு ஒரு பரிச்சயம், ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கும். அதனால் கல்லூரி படிப்பை முடித்தாலும் கூட அந்த நட்பின் அடிப்படையில் இந்த பஸ் கண்ட்ராக்டரும் இந்த டிரைவரும் கோகுல்ராஜை வாகனத்தில் ஏற்றே அனுமதிக்கிறது அப்படிங்கிறது இயற்கையான ஒன்று தான். கேஷுவலாக நட்பு ரீதியில் ஏற்கனவே பழைய ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால பழக்கவழக்கம் இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் பஸ்ஸில் ஏறிக்கான்னு தான் சொல்லுவாங்க. கல்லூரி படிப்பை முடிச்சிட்டதுனாலேயே கல்லூரி பஸ்ஸில் ஏற முடியாது, ஏறி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற வாதத்தை வந்து ஏற்க முடியாது.
ரெண்டாவது கோகுல்ராஜ் வந்து அவங்க அம்மாவோட தான் வசிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த வீட்டில் இருந்தால் கரெக்டாக வீட்டை விட்டு வெளியே கிளம்பியிருக்காருன்னு சொல்லி கோகுல்ராஜோட அம்மாவும் அண்ணனும் சாட்சி சொல்லியிருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக கதிரேசனும் கல்லூரி பஸ்ஸில் அவர் தான் கூட தான் சேர்ந்து பயணித்ததாகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஸோ எதிரி தரப்பில் எழுப்பப்பட்ட இந்த வாதம் வந்து ஏற்கக்கூடியதாக இல்லை, ஏற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி இந்த எதிரி தரப்பில் எழுப்பப்பட்ட அந்த வாதத்தை நீதிமன்றம் வந்து நிராகரித்திருக்கு. இதுதான் இரண்டாவதாக கோகுல்ராஜ் வழக்கில் எதிரி தரப்பில் எழுப்பப்பட்ட டிஃபென்ஸு. அடுத்து என்ன டிஃபென்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.